வணக்கம். சீனாவிலிருந்து உரமேற்றிக் கொண்டு இலங்கை கடற்பரப்புக்குள் வருகை தந்த கப்பல் தொடர்பில் கடந்த காலங்களில் அதிகளவில் பேசப்பட்ட நிலையில் தற்போது அந்த கப்பலுக்கு என்ன நேர்ந்தது என்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த கப்பலில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உள்ளதாக தெரிவித்து அந்த கப்பலில் கொண்டுவரப்பட்ட விவசாய உரத்தை இலங்கை தொடர்ச்சியாக நிராகரித்து வந்தது. இதையடுத்து விவசாய உரத்தை ஏற்றி வந்த கப்பல் இலங்கை கடற்பரப்பில் சுமார் 70 நாட்கள் இருந்த நிலையிலேயே தற்போது அந்த கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து மாயமாகியுள்ளது. இவ்வாறு மாயமான கப்பல் எங்கே சென்றது என்பது குறித்து தற்போது பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இலங்கையினால் நிராகரிக்கப்பட்ட சீனா செயற்கை விவசாய உரத்தை ஏற்றிய கப்பலான ஹிப்ஹப் ஸ்பிரிட் கப்பல் தற்போது சிங்கப்பூர் நோக்கி பயணித்து வருகின்றது. கடல் மார்க்கத்தை வெளியிடும் இணையதளங்களின் தரவுகளில் எதிர்வரும் 10 தேதி இந்த கப்பல் சிங்கப்பூரை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் சுமார் 70 நாட்களாக நிலை கொண்டிருந்த இந்த கப்பல் கடந்த 4 தேதி சிங்கப்பூர் நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றது. மத்தியஸ்தம் செய்வது மற்றும் மாதிரிகளை வழங்கும் நோக்கில் இந்த கப்பல் சிங்கப்பூர் நோக்கி பயணிப்பதாக செயற்கை உரத்தை இலங்கைக்கு அனுப்பிய சீனாவின் சிந்தாவோ சீவின் பயோடெக் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. தமக்கு ஏற்பட்ட நட்டத்திற்காக சீனாவின் சிந்தாவோ சீவின் பயோடெக் நிறுவனம் மத்தியஸ்த சபையின் ஊடாக 8 மில்லியன் டாலர் நஷ்டஈட்டை கோரியிருக்கின்றது. வரையறுக்கப்பட்ட வணிக உர நிறுவனத்திடமிருந்து இந்த நஷ்டஈடு கோரப்பட்டிருக்கின்றது. செயற்கை உரத்தை கொள்வனவு செய்யும் உடன்படிக்கையை இலங்கை அரசாங்கம் மீறியுள்ளதாக சிந்தாவோ சீவின் பயோடெக் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் உரத்தின் பெறுமதி, கப்பல் கட்டணம், மத்தியஸ்தத்திற்கு செலவிடப்படும் கட்டணம் மற்றும் வட்டி ஆகிய உள்ளடங்காகவே இந்த நஷ்டஈடு கோரப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் வணிக அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளாமையினாலே சீனா உரத்தை ஏற்றிய கப்பல் இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேறியுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்தி அளத்தகமே தெரிவித்துள்ளார். இலங்கை உர நிறுவனம் சீனா உர நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் ஊடாக இது குறித்து அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். சீனா உர நிறுவனத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சீன தூதுவர் கடிதம் ஒன்றின் ஊடாக தமக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 20,000 மெட்ரிக் டன் செயற்கை உரத்துடன் இந்த ஹிப்ஹப் ஸ்பிரிட் கப்பல் கடந்த 70 நாட்களாக இலங்கை கடற்பரப்புக்குள் சுற்றியுள்ளமை தரவுகளினூடாக அறிய முடிகின்றது. இந்த கப்பல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மீள சீனா நோக்கி பயணிக்கவில்லை எனவும் இலங்கை கடல் எல்லைக்குள்ளேயே இருந்துள்ளதாகவும் சர்வதேச கடல்சார் தரவுகள் வழி அறிய முடிகின்றது. இவ்வாறான பின்னணியில் சீனா உரத்தை ஏற்றி வந்த இந்த கப்பலை நிராகரிப்பதற்கான காரணத்தை தெளிவூட்டி முழுமையான அறிக்கை ஒன்றை சீனா தூதரகத்திடம் கையளித்துள்ளதாக விவசாய அமைச்சின் பேச்சாளர் உரிய நிறுவனங்களின் அறிக்கைகளை கடந்த நவம்பர் மாதம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அனுமதி வழங்கப்படாத கப்பல் ஒன்றை பொறுப்பேற்கும் இயலுமை கிடையாது எனவும் அது சட்டத்திற்கு முரணானது எனவும் விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி அஜந்த டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். இந்த உரத்தில் தீங்கு விளைவிக்கும் பதார்த்தம் உள்ளடங்கியுள்ளதா என்பது குறித்து ஆராய்வதற்காக உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கூடகமான சுவிஸ் SGS நிறுவனத்திடம் அதன் மாதிரிகளை அனுப்பி வைக்குமாறு சீனா கோரியிருக்கின்றது. இந்த ஆய்வுக்கூடத்தினால் வெளியிடப்படுகின்ற பெறுபேறுகளை இரு நாடுகளுக்கும் நிபந்தனைகளின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சீனா கடந்த அக்டோபர் மாதம் அறிக்கை ஒன்றினூடாக கோரியிருக்கின்றது. தமது நாட்டுரத்தில் தீங்கு விளைவிக்கும் பதார்த்தங்கள் காணப்படும் பட்சத்தில் நிபந்தனையின்றி அதனை தாம் தமது நாட்டிற்கு கொண்டு செல்வதாகவும் சீனா கூறியிருக்கின்றது. தீங்கு விளைவிக்கும் பதார்த்தம் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் நிபந்தனைகள் இன்றி பணத்தை செலுத்தி உரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சீனா குறிப்பிட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இன்று வரை எந்தவித இணக்கப்பாடுகளுமின்றி உரத்தை ஏற்றிய கப்பல் சீனா நோக்கி பயணிக்காது கடலிலேயே பயணித்து வருகின்றமை உறுதியாகியுள்ளது என கூறியிருக்கின்றனர். மேலும் இதுபோன்ற மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.